வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவி இன்ஜினியரிங் கார்பரேஷன் லிமிடெடில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இறுதியில், இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம். அதனால் தவறாமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்க. கால் இடங்களின் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 169 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 73 பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கும், 96 பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் டிசிப்ளின் வைஸாக கிராஜுவேட் டெக்னீஷியன் டிப்ளமோ அந்த வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆர் டிப்ளமோ ரிலவன்ட் பிரான்ச் டிசிப்ளின் வந்து படித்திருக்க வேண்டும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் ப்ராக்டிக்ஸ் அண்டு அக்கௌண்ட்ஸ், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு செக்ரட்டரியல் ப்ராக்டிக்ஸ், இதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் 8 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் அதர் தென் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு, மினிமம் 18 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் வந்து 30. அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6500, டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 5000. அதற்கு அடுத்ததாக ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் 500, எஸ்சி எஸ்டி அண்டு பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 125. விண்ணப்பிக்கும் முறை வந்து கொடுத்துருக்காங்க, அதன்படி நீங்கள் விண்ணப்பித்துக்குங்க. என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27/11/2018 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 10/12/2018. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.